வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் உருளைக்கிழங்க வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு மிளகாய் எடுத்து அதை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சரியாக சொல்லணும்னா நம்ம கடைகளில் 10 ரூபாய்க்கு தயிர் வாங்குவோம்ல, அந்த அளவு தான். ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 2 கிராம்ப் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி இலையை 2 உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கல்பாசி ஒன்றையும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சீரகம் சோம்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து தேவைப்படும். நான் வந்து டிடி பெருங்காயத்தூள் வந்து எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு தேவைப்படும். ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கா கொத்தமல்லி கொஞ்சமாக தேவைப்படும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நல்லா தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடியாச்சு. இப்போ விசில் போட்டுடலாம். விசில் போட்டு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்து இப்போ நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஆயில், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் வந்து கல்பாசி, இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இது வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வந்து நான் 1 துண்டு அளவுக்கு நறுக்கி வச்சுருந்தேன்னா அதை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே நறுக்கி வச்சுருக்கா பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சீரகம் சோம்பு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் பெருங்காயத்தூள் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால இந்த கிரேவிக்கு மட்டும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடணும். அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. லாஸ்டாக இதில் கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா புதுக்கோடை சமையல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.